இருக்கிற இடத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போறதுக்கு 62 கிலோமீட்டர். சரியான மலையா இருக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காக பைக்ல போயிட்டு இருக்கிறோம். தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். இதுக்காக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நானும் குருவும் தான் போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பார்ட் வரும். இதில் ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக மோட்டோவ்ளாக் மட்டும்தான் இருக்கும், செகண்ட் பார்ட் தான் அந்த கோயில் ஃபுல் வீடியோ இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், குரு பிக்கப் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா மணி 6:12 போச்சு. இருக்கிற இடத்துலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறக்கு 62 கிலோமீட்ரு. மதுக்கரையில் இருக்குது. எத்தனை மணிக்கு போவோம் கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா 6:12 அப்படியே 1 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். மலை ஏறும்போது 7:15 ஆயிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம். காலையில் வரங்க, பனிமூட்டை எப்படி இருக்குதுண்ணே. ஓகே, என்னச்சு வந்துட்டோம். ஓகே போலாம். ரைட், டீ சாப்பிடுவோன்னே. குருக்கு வேறு டீ சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு காலையில். இன்னும் எந்த நல்ல டீ கடை வருது அங்கே போய் டீ சாப்பிட்றோம். முன்னாடி கிளாஸை மறைக்காமே ஓப்பன் பண்ணியே பேசிட்டு வந்த, காத்து கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. என்ன மீன் மாதிரி கிடந்தது, அது சரியா கவனிக்கல. கோப்ரோவில் செக் பண்ணி பார்ப்போம். மணி 6:38 இப்போ தான் கருமத்தம்பட்டி வந்திருக்கிறோம். நல்லா வெளிச்சமாயிருச்சு, உள்ள எல்லாம் மேகமூட்டமா இருக்கிறங்காட்டி இன்னும் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு டீ கடை தேடிட்டு இருக்கிறோம், நல்ல டீ கடையா ஒன்றும் கரெக்டாக அமைய மாட்டேது. டோல்கேட்ல ஏதோ டீ கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம வரானா அப்ப ரோட் எல்லாம் எல்லாம் கிளீன், மலையெல்லாம் பேஞ்சு எல்லாம் கிளீனா இருக்கணும்ல. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வேற மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோம். மழையே வருதாட்டு இருக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரிக்கின்னு இருக்கின்னு ஒன்றும் போலயே, மழை சரியான மழையாக இருக்க மாட்டேருக்குது. ஓ, மழை சரியான மழையாகி போச்சு. ஆ, செம்ம மழை. அங்கே போய் வண்டி நிறுத்துவோம், மழைக்கு ஒதுங்குவோம். ஐயங்கார் பேக்ஸ் இங்கே வண்டி நிறுத்தி ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலாம். மழை நிற்கிட்டு ஓகே, குரு நினச்ச மாதிரியே நல்ல டீ கடை சுட சுட போண்டாவோட அமைச்சிருச்சு. வடை, உளுந்த வடை. ஆனால் உளுந்த வடைங்கிறாங்க மண்ணெல்லாம் கொட்டில பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, இங்கெல்லாம் சுத்தமாகவே மழை இல்லை. ஆனால் கிளைமேட்டு தான் செம்மையாக இருக்குது. மணி பாருங்க, 7:08. நீலாம்பூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த மாதிரியே கிளைமேட் இருந்தால் நம்ம 10 மணிக்கு மழை ஏறினா கூட ஒன்றுமே தெரியாது. இந்த வெயில் கீழே அடிக்கும் போது ஏறினா தான் அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஃபைன் போகுது ஒரு வண்டி. 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டுங்க, அந்த மாதிரி வண்டி ஒன்று எடுத்துருவோம். சம்மன் பாலக்காடு 65, கோயம்புத்தூர் 18 கிலோமீட்ரு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிற நீலாம்பூர் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம அந்த பாலை ஏற மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகிறோம். ஏன்னா பாலக்காடு ரூட்டில் மதுக்கரை பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. அதே எப்போவுமே வந்து காரில் தான் போயிட்டுருப்பேன், புதுசாக இருக்குங்கிறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்குறோம். ஆனால் என்னென்னா செம்ம யூஸு. நம்ம என்னென்னா காரில் போனோம்னா ஒவ்வொரு டோல்கேட்டு பணம் கட்டிட்டு போயிட்டுருக்கோன்னு. பைக்குனா ஒன்றுமே வேண்டியதில்லை, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது வந்து என்னோடய ஷைன் வண்டி தான், பழைய வண்டி தான், 2009 மாடல் இது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு எஃப்சி காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் மைலேஜ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் 40 கிடைக்குது. வண்டியெல்லாம் ஓடுறதுக்குலாம் செம்மையாக இருக்குது. இந்த ஷைன் வண்டியில் அந்த இன்ஜின் சவுண்டு நல்லாயிருக்கு, ஒரு கிரன்னு இருக்குது. நம்ம லாங்லேயெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரன்னு ஒரு சவுண்டு ஓடுறக்கே வந்து செம்மையாக இருக்கும். அதனால இந்த வண்டியை கொடுக்காமே வச்சுட்டுருக்குறேன். இன்னொரு வண்டியை எடுத்தாலும் இந்த வண்டியை கொடுக்க மாட்டேன், இந்த வண்டியை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். லோக்கல் எல்லாம் ஓட்டுறதுக்கும் சரி, அவுட்டர் ஓட்டுறதுக்கும் சரி, சூப்பராக இருக்குது. மணி 7:15 போகுது, 7:14 ஆச்சு.
இப்பதான் கொஞ்சம் அப்படியே லைட்டா மேங்கல் கலையிற கேப் தெரியுது பாருங்க புறா எப்படி போகுது. இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு எக்ஸ்யூவி 700 500 எல்லாம் இருக்குல்ல, பெரிய குரு சேஞ்ச் இருக்கா? ஆளுதான் இருக்கு, வேலை பார்க்கல தான் இருக்கான. காலையிலே ஆசீர்வாதம், வீடியோக்காக பணம் கொடுக்கல, எப்போ வந்தாலும் சரி கேட்டால் கொடுத்துருவேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கொடுக்குறது புதுசாக இருக்குது, பூந்து பூந்து போனோம்னா வீடியோ வந்துடுமா. அதில் போனோம்னா கண்டிப்பாக வீடியோவில் வந்துடுவோம், பேப்பர்லாம் வந்துடுவோம். இந்த நிறைய யூடியூப்லாம் பார்த்த உடனே பணம் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க, எதுக்குடா இதெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். சரி நம்ம வீடியோ எடுக்கும்போது அப்படியே பணம் கொடுத்தோம்னு வச்சுங்க, ஐயோ நிறைய வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது பார்ப்பாங்களே அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள அடிச்சுட்டு போயிடலாம். நான் ஒரு 500 என்ன ஓகே பெட்ரோல் 500 கிடைச்சாச்சு. ஆட் செக் பண்ணணுமா? ஆட் வேண்டியதில்லை. ஆமாம் ஆனால் செக் பண்ணிருந்தே இல்லை. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு நேராக ஸ்ட்ரெயிட்டா, நான் 6 கிலோமீட்டர் கேட்டிருக்கேன், 10 நிமிஷத்தில் போயிடலாம். 2.5 கிலோமீட்டரில் ரைட் எடுக்கான்னு மாட்டிருக்குது, அங்கே தெரியுது பாருங்க மலை, லைட்டுக்கு தெரியுதான்னு தெரியல, எங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு மலை தெரியுது பாரு, அந்த மலைக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இந்த அவதார படத்தில் காட்டுவாங்க தெரியுங்களா, அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஏதோ வர மாதிரியுமே மலைக்கு பக்கத்தில் அப்படியே பனிமூட்டமாக காட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு அதே மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 மீட்டர் ஹைட்டு, 1 மீட்டருக்கு வந்து 3 ஸ்டெப்புன்னா 300 மீட்டருக்கு 1000 படிக்கட்டு, பரவாயில்ல கம்மி தான் கம்மி தான் கம்மி தான் இல்லை, நான் ஓதிமலையில் 1800 படிக்கட்டு ஏறி வைக்கிறோம்ல அப்படி அப்படிங்கும்போது எங்களுக்கு கம்மி தான், ஆனால் படி கொஞ்சம் நெத்தி குத்தல் இருக்குன்ட்டுருக்குறாங்க பார்ப்போம். எல்லாமே மலை தான், இங்கேயும் ஒரு டோல்கேட்டு அவ்வளோதான். மொத்தம் விசுகு மொத்தம் மண்டையில் அடிக்கிற மாதிரி விழுகுது, இதே நேராக வந்து பூந்து வந்துருந்தோம்னா மண்டையில் 1 அடி டன் விழுந்துருக்கு. இந்த ரோட்டில் மலை வேற லெவல் இருக்குது. இல்லை நம்ம போகிற இது வரைக்கும் போன மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மட்டும் தனியாக இருக்கு, ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே மலை மலை சுற்றிலையும் மலை செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கிளைமேட் செம்மையாக இருக்குது. ரைட் 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 ஒரு ரயில் பாலத்துக்கு கீழே தான் பூந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் லெஃப்ட் ஓகே கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழி இங்கே பாருங்க, இந்த வழியில் போகிறோம். ஓ எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, நான் யார் மேலே நினச்சிட்டு இருந்தேன் ஊருப்பட்ட பேர் இங்கே 1000 கிலோமீட்டர் கேட்டு நம்மளை மாதிரியே கிளம்பிட்டாங்களேன் இருக்குது.